ரிக்வஸ்ட் கூப்பிட்டதுக்கு. அண்ட் இட்ஸ் வெரி மச் ட்ரூத்ஃபுல்லாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக வீடியோ கூட ஆன் பண்ணது கிடையாது, ரொம்ப ரேர் தான் வீடியோ ஆன் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து நிறைய குவஸ்டின்ஸ் அவன் கேள்வி கூட நிறைய நான் கேட்டது கிடையாது கிளாஸஸ்க்கு. ஆக்சுவலாக சார் வந்து மூர்த்தி சார் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி வீடியோ ஆன் பண்ணுங்க அண்ட் கேள்விகள் நிறைய கேட்கணும்னு சொல்லிட்டு, பட் நான் அதுவும் கேட்டது கிடையாது. ரீசன் ஏதாவது சொல்லியிருந்தேன் எதுக்காக நான் வந்து வீடியோ ஆன் பண்ணது கிடையாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் நான் கிளாஸ் நான் இது மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. அண்ட் என்னால் வந்து ரொம்ப நிறைய ஃபோனில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன்னா என்னை வந்து ரொம்ப நோட் பண்ணுவாங்க. பட் அஃப்கோர்ஸ் ஐ எம் 40+ ஆக்சுவலாக என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா. பட் என்னை வந்து நான் இப்போ வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் வேறு நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், பிகாஸ் இன்னும் நம்ம சிங்கிள் பேரண்டாக இருக்கும் போது நம்ம கான்சன்ட்ரேட்டிவாக ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஃபோனில் பார்த்துட்டு இருக்கோமோன்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே நோட் பண்ணுவாங்க. ஸோ என்னால் அது ப்ராப்பராக என்னால் வந்துட்டு கேள்விகள் கேட்கவும் முடிய மாட்டேங்குது, வீடியோ ஆன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கேன் சார் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது, மூர்த்தி சார் சொல்லும் போது. பட் அட்லீஸ்ட் எனக்கு அட்லீஸ்ட் இந்த ரிவ்யூன்ற கான்செப்டில் இந்த ஒரு 4-5 days இந்த லாஸ்ட் 1 week பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போயிட்டு இருக்கு. அப்போவும் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஓப்பன் பண்ணி பார்த்து பேசணும்னு நினைப்பேன், பட் என்னால் ஆக்சுவலாக பேசவே முடியாது. பட் எனிவேஸ் பட் ஒரு கண்டிப்பாக ஒரு நாள் பேசணும்னு நினச்சிட்டு தான் இந்த கண்டிப்பாக நான் வந்து ஹேண்ட்ரைஸ் பண்ணி பேசுறேன். நான் டைரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடுறேன். இந்த ஏஎல்பிக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் அஸ்ட்ராலஜினா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நிறைய பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஏன் லைஃப் இப்படி அமைஞ்சிருக்குன்னு இருக்குன்றதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றும் தெரியாது அஸ்ட்ராலஜி பற்றி, பட் கொஞ்சம் 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 ராசி நட்சத்திரம் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் ஏஎல்பி பற்றியும் வந்துட்டு அடிக்கடி பாப் அவுட் ஆகிட்டே இருந்தது. ஆக்சுவலாக அந்த நான் பார்த்துட்டு இருக்க வீடியோஸில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய பாப் அவுட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதுவும் இல்லாமல் 15 days ஒரு கோர்ஸில் ஒரு அஸ்ட்ராலஜியில் இருக்கிற கோர் கான்செப்டை வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லும் போது, சரி இது எப்படியாவது இதில் என்ன தான் இருக்குது, பிகாஸ் நம்ம லைஃப்ல ட்ராஜடியாக இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஹஸ்பண்டும் இட்ஸ் ட்ராஜடி அண்ட் அம்மா வீட்லையும் இட்ஸ் பிக் ட்ராஜடின்ற போது என்ன தான் நம்ம லைஃப் ஏன் இப்படி இருக்குன்றதுக்காகவே 15 days முடிச்சோம்னா 15 days வெரி ஷார்ட் ஸ்பெண்ட் டைம். ஸோ நம்மளுக்கு டக்குன்னு இதை வந்து முடிச்சு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது இது நம்ம பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாமே ஐ மீன் எங்கள் வீட்டை சொல்ல வந்தேன் இது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு 15 days ஒரு கான்செப்டை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதுக்குள்ளே வந்தேனே. அண்ட் 5000 எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டேன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து சும்மா பைசாவே கிடையாது, கடன் வாங்கி தான் இந்த கோர்ஸ்க்குள்ளே வந்தேனே நான். உள்ளே வரும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன், இப்போ கூட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஒன்றும் அவ்வளோ ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டு இன்னும் நான் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. படிச்சுட்டு இருக்கிறேன், கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் படிச்சுட்ருக்கேன், ஒன்றும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் படிக்கல. இன்னும் வந்துட்டு நிறையா ஜாதகங்கள் நான் ஒன்றும் பார்க்க ஆரம்பிக்கல ஆக்சுவலாக. பட் ஆனால் பார்க்குறச்ச வந்துட்டு பார்க்கும்போது டக்கு புரியுது, ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு 60% என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் அதை 40% ஒன்றும் கரெக்டாக அது வந்து கரெக்டாக இருக்குமான்றது எனக்கு தெரியாமல் தப்பாக கூட போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டியும் பயமாகவே இருக்குது எனக்கு, நம்ம தப்பாக சொல்லிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு. அண்ட் வந்துட்டு இந்த அஸ்ட்ராலஜியில் வந்து மெயினாக வந்து என்னை பற்றி நான் பார்த்துக்கிறதுக்கு அண்ட் என்னோட குழந்தைங்களை பற்றி பார்த்துக்கிறதுக்காக மட்டும் இதுக்குள்ள வந்தனே வந்து. பட் ஓரளவுக்கு வந்துட்டு என்னோட பசங்களை கொஞ்சம் நான் ரீட் பண்ணி வச்சுருக்கேன். என்னை பற்றி என்னால் ரீட் பண்ண முடியல இந்த அஸ்ட்ராலஜி, பிகாஸ் எனக்கு வந்துட்டு பர்த் ஆஃப் டைம் வந்துட்டு எனக்கு கரெக்டான டைம் தெரியல எனக்கு. ஸோ மேம் கிட்ட கூட உமா மேகட் மேம் கிட்ட கேட்டிருந்தேன், மேம் வந்து ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்துட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்காக கிளாரிஃபிகேஷனுக்காக, ஐ மீன் பர்த் டைம் கிளாரிஃபிகேஷனுக்காக. ஸோ வந்து அதை தெரிஞ்சுதான் இன்னும் என்னை பற்றி பெட்டர் என்னால் வந்துட்டு நான் ரீட் பண்ணிக்க முடியும். பட் அடிக்கடி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பற்றி சொல்லணும், பட் நீங்கள் வந்து உங்கள்த வருஷம் நீங்கள் பண்ணாதீங்க, மற்றவங்கள்த பாருங்க, ஸோ தேட் யூ வில் கெட் உங்களுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் உங்களுக்கும் அப்படி ஒவ்வொரு பாட்டியும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இங்கே இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் என்ன என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன்னா பிகாஸ் நம்ம லைஃபே பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா எவ்ரிபடியும் காட் தேர், ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ நானும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஒரு பர்சன் தான். ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமை வந்து நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பொழுதும் வந்திருப்போம் நம்ம. ஸோ மூர்த்தி சார் சொன்னதும் அதுதான், இப்போ வந்திருக்கிறீங்க எல்லாருமே ஒரு கேரளோட வந்திருக்கிறீங்க, ஏதாவது ஒன்று கிடச்சிடாத லைஃப்பில், ஏதாவது ஒன்று கிடச்சிடாத லைஃப்பில், இதுக்குள்ளே வந்த ஒவ்வொருத்தங்களும் அப்படி தான், ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு ஏதாவது கிடச்சிடாத. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஒன்றும் என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறேன்னே, ஏன் லைஃப் வந்து சின்ன வயசுலேயும் இருக்கிறது ஒரு 7-8 years ஐ ஹவ் லாஸ்ட் மை மதர் ஆக்சுவலாக. அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் வளர்ந்ததே வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன், அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா
அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுல வளர்ந்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னாக்கா, ஒரு வெளில பேசுறதுக்கு கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது கிடையாது. நான் ஒரு நல்ல மார்க் எடுத்தா கூட என்னை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அப்புறம் ஒரு நல்ல வேலை செஞ்சாலும் என்னை வந்து அப்ரிஷியேட் பண்றதுக்கு எனக்கு ஆள் கிடையாது. என்ன சங்கீதா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாங்கன்னா வெறும் என்ன வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அதாவது இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, இங்க போ அங்க போ, இந்த பில்லு கட்டு அந்த பில்லு கட்டு, இப்படியே என் லைஃப் போயிடுச்சு. அப்ப நினைச்சு பாருங்களேன், ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு அம்மா இல்லைன்னா எவ்வளவு லைஃப்ல வந்துட்டு கஷ்டங்கள் இருக்கும். அதாவது வெளியே சொல்ல முடியாது சில விஷயங்கள்லாம், வந்து அம்மா கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயங்கள் வெளில சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம டிவியில எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் பாக்குறோம், இந்த சைல்டு அபியூஸ் பத்தி பாக்குறோம், ஹராஸ்மெண்ட் பத்தி பாக்குறோம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு என் லைஃப்ல. அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது, சும்மா சொல்லவே முடியாது. இன்னைய வரைக்கும் வந்துட்டு என்னால சில விஷயங்கள் வெளில வந்துட்டு ஒரு பிரேவா எந்த ஒரு விஷயமே என்னால ஹேண்டில் பண்ண முடியாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் படிச்ச படிப்பு இன்னைய வரைக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாவே இல்லை. இன்னைக்கு என்னோட கரியர், என்னோட ஜாப்காக நான் ரொம்ப சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இனி வரைக்கும் எனக்கு ஒரு ஜாபும் இல்லை. பட் இது ஏஎல்பியில வந்துட்டு அஸ்ட்ராலஜியில வந்த பிற்பாடு ஐ ஜஸ்ட் வாட் கான்ஃபிடென்ட் லைக் ஓகே, அட்லீஸ்ட் இந்த அஸ்ட்ராலஜியில வந்து அட்லீஸ்ட் சொல்லக்கூடாது தப்பு, இந்த அஸ்ட்ராலஜியில ஒரு கரியரா நான் வந்து இதை வந்து பிளேஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் நான். அது எந்த அளவுக்கு கொண்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்லி காட் நோஸ் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எல்பி உள்ள இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸை பத்தி சொல்லணும்னா, சச்ச டிசிப்ளின் ஸ்டாஃப். பட் நானும் ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸா ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நம்ம ஒரு டீச்சரா இருக்கோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி இருப்போம்னா ஒரு சிலபஸ் கொடுப்பாங்க, ஒரு கிளாஸ் இருக்கும், நம்ம அதை போய் முடிப்போம், அதை எக்ஸாம் வைப்போம், டெஸ்ட் வைப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், அவ்வளோதான். பட் இங்க இருக்கிற மெம்பர்ஸ், ஸ்டாஃப் மெம்பர்ஸ், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் தே பிளே ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்க வந்துட்டு ஒரு அவங்களை டீச்சரா தெரியல, அதுக்கும் மேல வந்துட்டு ஒரு ஒரு பவர் மாதிரி நான் ஃபீல் பண்ண, சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர் மாதிரி இருக்காங்க. வந்துட்டு வந்தவங்க கிளாஸ் எடுத்தவங்க போனோம்னு இல்லாம ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொருது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு அவ்வளோ சான்சஸ் கொடுத்து அவங்களை பேச வச்சு அவங்களுக்கு புரியுதான்னு கேட்க வச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா கொண்டு போறாங்க. அப்போ இந்த மூர்த்தி சாரோட கடைசி செஷன் இருக்கு பாத்தீங்களா, இட் இஸ் ரியலி கிரேட். அதுக்கு வந்து வார்த்தையால சொல்றதுக்கு வேர்ட்ஸே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சார் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லும் போது அது நம்மளுக்கே நம்ம லைஃப் டைம்ல வந்து எனக்கா ஒரு நடந்திருக்கும், அது வந்து அப்படி ரிலேட் பண்ற மாதிரி ஒன்னும் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஆல் தி ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஹூ ஆர் தேர் இன் ஆல்ப அஸ்ட்ராலஜி. அதுக்கப்புறம் சாந்தகுமார் சாரை பத்தி கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும், பிகாஸ் அவர் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர் மாதிரி இருந்தார். அப்புறம் போக போக வந்துட்டு இஸ் பிகம்ஸ் லைக் என்ன சொல்றதுனா ஒரு லவ்பிள் ஸ்டாஃப். எல்லாருமே இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸுமே ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சார், அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேன்னா, அவ்வளோ அவரோட செஷன் கூட வந்து அவ்வளோ அழகா இருக்கும். அவரோட வீடியோஸ் ஒன்று ஒன்று பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ஐ எம் சோ கிரேட்ஃபுல் டு ஆல் த மெம்பர்ஸ் லைக் இருக்கிற ஏஎல்பி அஸ்ட்ராலஜில இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஃபுல். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம் ஆக்சுவலா. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு பவனி மேம். அவ்வளோதான், இன்னும் பேசுறதுக்கு இவ்வளோதான், பட் நிறைய இருக்கு. பட் அது கரெக்டா வந்து அதான் சொல்றேன்னே, எனக்கு வந்து இதுதான் அதுதான் பேசி பேசி அவ்வளவு ரொம்ப பழக்கம் கிடையாது. பட் எனிவேஸ் பட் இது வரைக்கும் ஒரு 5-10 minutes பேசுறதுக்கே ரொம்ப வந்து நான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்றேன் உங்களுக்கு. அப்புறம் மூர்த்தி சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அதுக்கு வந்துட்டு அது வார்த்தை கிடையவே கிடையாது, சம்திங் அந்த மனசுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் வந்து இன்னும் என்கிட்டே இருக்குது. பட் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்றேன் சாருக்கு மேம். தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம்.